ஒரு சமயம் தேவர்கள் கைலாசத்திற்கு சிவபெருமானை பார்க்க வந்தார்கள். தங்களுடைய கஷ்டங்களை பற்றி சொன்னார்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சிவபெருமானே, அசுரர்கள் தொல்லை அதிகமாகிவிட்டது, எங்களை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். கவலைப்படாதீர்கள் தேவர்களே, உங்களை காப்பாற்றவும் அசுரர்களை ஒழிப்பதற்கும் ஒரு குழந்தை பிறந்து வருவான். அப்போது சிவனுடைய முகம் 6 முகங்களாக மாறியது. ஒவ்வொரு முகத்தின் நெற்றிக் கண்ணிலிருந்தும் ஒரு தீப்பொறி வந்தது. அந்த வெப்பம் தாங்காமல் எல்லோரும் பயந்து ஓடினார்கள். பரமேஸ்வரா, எங்களால் வெப்பத்தை தாங்க முடியவில்லை, எங்களை காப்பாற்றுங்கள். பயப்படாதீர்கள், இந்த தீப்பொறி உங்களை ஒன்றும் செய்யாது. வாயுதேவா, அக்னி தேவா, நீங்கள் இருவரும் இதை கொண்டு போய் கங்கையில் போடுங்கள். அது சரவண பொய்கையை போய் சேரும். சிவபெருமான் சொன்னது போல் தீப்பொறிகளை முதலில் வாயுதேவன் எடுத்துச் சென்றார். சிறிது தூரம் சென்றவுடன், அக்னி தேவா, என்னால் இந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை, தயவு செய்து நீங்கள் இதை எடுத்துக் கொள்ளுங்கள். அக்னி தேவனும் அதை வாங்கிக் கொண்டு முன்னே சென்றார். கங்கை நதி அருகே வந்தவுடன் அந்த தீப்பொறிகளை நீரில் போட்டார். கங்கை நதியும் அதை இமயமலையில் உள்ள சரவண பொய்கையில் கொண்டு போய் சேர்த்தது. அந்த 6 தீப்பொறிகளும் ஒன்றாக சேர்ந்து 6 முகமும் 12 கைகளும் கொண்ட ஒரு குழந்தையாக தோன்றியது. அங்கு இருந்த 6 கார்த்திகை பெண்களும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அந்த குழந்தையை வளர்க்க ஆசைப்பட்டார்கள். ஆஹா, எவ்வளவு அழகான குழந்தை! இந்த குழந்தையை நான் வளர்க்க போகிறேன். கண்டிப்பாக முடியாது, இந்த குழந்தையை நான் தான் வளர்ப்பேன். இந்த அற்புதமான குழந்தைதான் முருகன். தன்னை வளர்க்க ஆசைப்பட்ட கார்த்திகை பெண்களை அவன் ஏமாற்ற விரும்பவில்லை. அதனால் 6 குழந்தைகளாக 6 தாமரை இலைகளில் தோன்றினார். 6 கார்த்திகை பெண்களும் ஆளுக்கொரு குழந்தையை எடுத்து வளர்த்தார்கள். சில வருடங்களுக்கு பிறகு, தேவி, நம் மகனை இங்கு அழைத்து வா, இனிமேல் முருகன் நம்முடனே இருப்பான். பார்வதி தேவி 6 குழந்தையையும் சேர்த்து பிடித்தார். அப்போது 6 முகங்களும் 12 கைகளும் கொண்டு ஒரே குழந்தையாக மாறியது. இதனால் கந்தன் என்று இன்னொரு பெயரும் வந்தது. தன் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வளர்ந்து வந்தார். ஒரு நாள், நமச்சிவாய வாழ்க, ஈஸ்வரா, எங்களை காப்பாற்ற ஒரு குழந்தை வரும்னு சொன்னீர்களே, எங்கே அந்த குழந்தை? இதோ என் மகன் முருகனை பாருங்கள், இவன் உங்களை காப்பாற்றுவான். வெற்றியேல் முருகனுக்கு அரோஹரா. முருகனை பார்த்த மகிழ்ச்சியில் தேவர்கள் பயம் தெளிந்து நம்பிக்கையோடு சென்றார்கள்.